வெல்கம் பேக் டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்னைக்கு பேபிக்கான வச்சு ஃபிங்கர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதாங்க பேபிக்கான். இது ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு முடிஞ்ச அளவுக்கு 8 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சாஸ் பேன் எடுத்துட்டு அதில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பேபிக்கானையும் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அது வெந்ததும் ஃபுல்லாக அதை வடிகட்டி எடுத்துட்டு இப்போ எப்படி மசாலா போடலான்னு பார்ப்போம். இது ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு பெரிய பிளேட்டில், அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. அது ஏற்கனவே அவிச்சு வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த ஈரப்பதமே போதும். இதெல்லாம் இந்த மாதிரி நல்ல பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதுக்கு மேலே போட்டு அப்படியே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி மூடி போட்டு வச்சுருக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா கோட்டாகி சூப்பராக மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்ல கிறிஸ்பாக பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ சூடாக இருக்கான்னு ஆயில் பார்த்துக்குங்க, லேசாக கை வச்சு மேலே. அதுக்கப்புறம் அந்த ஜல்லிக்கரண்டியிலே தேவையான அளவு எடுத்து எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 12 நிமிஷம் ஆகும். நல்லா அப்படியே கொஞ்சம் கலந்து கொடுத்து பொறிச்சோம்னா நம்மளோட பேபிகார்ன் ஃபிங்கர் ஃப்ரை சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். இதில் நம்ம பெப்பர்லாம் உள்ளே போட்டிருக்கோம், அதனால அது காரம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நம்ம கானெல்லாம் இப்போ சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குதுங்க. இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம். நமக்கு ஒரு பேக்கெட்டுக்கு இவ்வளோ பேபிகார்ன் ஃபிங்கர் ஃப்ரை கிடச்சிருக்கு. இதை சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லைன்னா ரைஸுக்கு சைடிஷ்ஷாகவோ கூட வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது, எம்மியாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.